இறங்கி வந்தோடனே சிக்னலுக்கு ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரோடு போவோம், மூலக்கொத்தாலம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து கருவாடு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஃபிஷ் மார்க்கெட்டெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன ப்ளாகில் வந்து பார்த்தோம், ஃபிஷ் எப்படி வாங்குறது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா சொல்லிட்டு. ஸோ ஃபிஷ்ஷோட இன்னும் கொஞ்சம் தூரமாக போய், அதாவது கருவாடு வந்து எங்கே கிடைக்கும் சென்னையில், கருவாடு எங்கே நிறைய வாங்கலாம், எப்படி வந்து எப்படி ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி கருவாடு மார்க்கெட் சென்னையில் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேதன் பிரிட்ஜ் இறங்கி வந்தோடனே சிக்னலுக்கு ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரோடு போவோம், மூலக்கொத்தாலம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து கருவாடு வந்து ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லைங்க, 100 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து கருவாடு வித்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட கருவாடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எல்லா வகையான கருவாடும் கிடைக்கும். ஆனால் அவங்களால 10 ரூபாய் பாக்கெட், 20 ரூபாய் பாக்கெட் மாதிரியெல்லாம் கருவாடு வாங்க முடியாது. கிலோ கணக்கில் தான் இங்கே கருவாடு வாங்க முடியும். ஸோ வாங்க கருவாடு மார்க்கெட்டை போய் பார்க்கலாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கருவாடெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கூறு கூறாக நம்ம எப்பவுமே மோஸ்ட்லி வீட்டுக்குலாம் பாக்கெட்டில் தான் கருவாடு வாங்குவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம கூறு கூறாக கிலோ கணக்கில்லாம் வாங்கிட்டு போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், நம்ம வீட்டில் வந்து பாக்கெட்டில் தான் வாங்கணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு தான் இருக்கும். இங்கே நீங்கள் நிறைய அப்படியே வன்ஸாக வச்சுருக்காங்க, கூறு கூறாக நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் எஸ் அதுலேயே வந்து 2 டைப்பாக இருக்குது. இங்கே வந்து மந்த் வேரியேஷனாக, இத்தனை மந்த் காய போட்டது இது, இத்தனை மந்த் காய போட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேரியேஷன் படி வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், எறா கருவாடெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எறாவுமே இங்கே காய வச்சு கருவாடாக கிடைக்கும். ஸோ எறாலாம் நீங்கள் வந்து கருவாடாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேசிஞ்சிட்டு தான் வரணும். வேறு எந்த ஏரியாலையும் உங்களுக்கு எறா கருவாடெலாம் அவ்வளோவா கிடைக்காது. அண்ட் இது வந்து சின்னாங்குன்னி, நம்ம சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டி கடையில் வந்து ஏதோ மசாலாலாம் போட்டு விற்றுருப்பாங்க. இப்போலாம் இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு அடிச்சு நிறைய இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா துண்டு கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷீலா மீனோட துண்டு கருவாடு. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த நான் வெஜிடேரியனை ரொம்ப லவ் பண்ணி சாப்பிட்றவங்க தான் இந்த மாதிரியான கருவாடு வெரைட்டிஸ்லாம் தெரியும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸும் நிறைய மீனில் கருவாடு கருவாடாக வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நீங்களே எவ்வளோ ட்ரை ஆகி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிட்டா சயின்ஸ் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரியான கருவாடுலாம் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இவ்வளோ பெரிய கருவாடு, மோஸ்ட்லி கருவாடு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து இந்த வாழைக்கருவாடு அப்படி தான் ஞாபகம் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், வவ்வால் மீனோட கருவாடு கூட இங்கே கிடைக்கும். ஆனால் தாண்டி பார்த்தீங்கன்னா முரல் மீன், இப்படி ஒரு மீனே நான் கேள்விப்பட்டதில்லை. இங்கே வந்து தான் எனக்கே சொல்லி கொடுத்தாங்க முரல் மீனோட கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல கருவாடு. இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்ச குட்டி குட்டியாக இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க கருவாடு இது. இதுவும் வந்து வெரைட்டிஸ் இங்கே வந்து நீங்கள் கருவாடில் நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு கடை மட்டும் இல்லை, இந்த சீட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து கருவாடு கடையாக தான் இருக்கும். இந்த கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா காரப்பொடி. இந்த மீன்லாம் வந்து வீட்டில் சின்ன வயசில் வந்து பார்த்துட்டு இந்த மீன் தான் வேணும் இந்த மீன் தான் வேணும்னு கேட்போம். பட் இப்போ வந்து இந்த மீனை நான் கருவாடாக பார்க்குறேன். அண்ட் எஸ் வாழை கருவாடு அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இங்கே அதில் வந்து வேரியண்ட்டாக வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து குறிப்பிட்ட மாதம் காய்ச்சதாக இருக்கும், அதை விட கம்மியாக இருக்கும், அதை விட கம்மியாக அப்படி இருக்கும். அண்ட் சைஸ் வேரியண்டடாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் விப், ஃபுல்லாகவே வந்து கருவாட்டு கடை தான். ஸோ நீங்கள் வந்து ஹோல்சேலாக உங்களுக்கு நிறைய கருவாடு வேணும் அப்படின்னா கூட இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம், நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு 10 ரூபாய்க்குலாம் வந்து கருவாடு வாங்கிட்டு போகாது. லைக் 1 கிலோ 2 கிலோ அப்படி வாங்கினீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். அந்த கருவாடிலே வந்து எப்போவுமே நான் எவ்வளோ நாள் தான் அங்கே வாழை கருவாடியே சாப்பிட்டுருக்கு. கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்லான்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து வாங்கணும். ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசன் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு கடையில் இருக்கும். அதுலேயும் ஒரு ஸ்பெஷலான ஒரு கடையில் தான் இருக்கும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூர் முகமது தாத்தா இருக்கார். இவர் வந்து இங்கே ரொம்ப காலமாக வந்து கடை வச்சுட்டு இருக்காரு, கருவாட்டு கடை. வணக்கம் தாத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வியாபாரம்லாம் எப்படி போகுது?
எத்தனை வருஷமா நீங்க இங்க கடை வச்சிட்டு இருக்கீங்க? இது எங்க தகப்பனார் வச்ச கடை. கிட்டத்தட்ட இது ஒரு 40 வருஷமா அவர் கடை வச்சு நடத்தி இருக்காரு. இந்த இடத்துல வந்து குறைஞ்சது 100 வருஷங்களா இது கருவாட்டு மண்டி தான். இது மூலக்கொத்தாலன்னு சொன்னாலே அது கருவாட்டு மண்டின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேர் பெற்று போயிருக்கு. இந்த இங்க இருக்கிற அந்த பக்கத்துல கூவம் இப்போ நதி ஓடுது. அது வடகு படகு துறையா இருந்தது. படகு துறையா இருந்ததுன்னா பல நாகப்பட்டினம் கேரளா இது பல்வேறு இடங்கள்ல இருந்தும் பல இடத்துல இருந்து இன்னைக்கு கருவாடு வந்துகிட்டு இருந்தது. இதுல என்ன ஒண்ணு, இந்த காலத்து தலைமுறையினர் வந்து கருவாட்டை அதிகமா விரும்புறது கிடையாது. பிசா பர்கரு ஃபாஸ்ட் ஃபுட்டு இது மாதிரி கடல் உயிரினங்களை கொண்டு மீன் கருவாடு நண்டு இது மாதிரி கடல் வாழ் உயிரினங்களை கொண்டு மனிதனுக்கு எந்த தீங்குமே கிடையாது. இதுலயும் அந்த அந்த மீனினங்கள்ல வந்து அது உப்பு சேரும்போது இது கருவாடாக மாறும்போது சில மருத்துவ குணம் பெறுது. ஒரு சில கருவாடுகள் வந்து சில மருத்துவ குணத்தை பெறுது உப்பு சேரும்போது. அந்த குழந்தை பெற்றவங்களுக்கு பால் சுறா, அது பால் சுறா எடுத்துக்காட்டுங்க, பால் சுறா கொடுப்பாங்க. இதேன்னா அந்த பால் சுறா இருக்குது குழந்தை பெற்றவங்களுக்கு, இதுதான் பால் சுறாங்கிறது. இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஃபீடிங், அதாவது பால் அதிகமாக சுரக்கும், குழந்தைக்கு பால் அதிகமாக சுரக்கிறது. இதை இதை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கச்சக்கருவாடு இருந்து, அந்த கச்சக்கருவாடு எடுத்துக்காட்டுங்க, அந்த கச்சக்கருவாடு இருக்குது அது என்னன்னா கோல்ட் எஃபெக்ட். அந்த நமக்கு குளுமை அதிகமாகிடுச்சுன்னா மாலில் சளி அதிகமாகிடும், மூட்டு வலி இருக்கும், இந்த மாதிரி இருக்கலாம். அப்பவே சிக்கன் குனியான்னு வரும்போது டாக்டர்கள் எல்லாம் இதை தான் சிபாரிசு செய்தாங்க. இந்த இதை கச்சக்கருவாடு சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு மருத்துவ குணம் பெறுது. ஏன்னா இது வந்து கோல்டு கோல்டு எஃபெக்ட் ஆகுங்கன்னா இதெல்லாம் வந்து நீக்கக்கூடியது. இது என்ன, இந்த கருவாடு கசக்கக்கூடிய தன்மையுடையது. இந்த கருவாடு கசக்கும் சாப்பிட்டா, சாதா சாப்பிட்டா. இது என்னன்னா ரசம் நல்லா கொதிக்க விட்டு இதை எடுத்து இந்த கருவாட்டை போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகுடிச்சு குடிச்சிட்டோம்னா மார்பில் இருக்கிற சளிகளையும் நீங்கிடும், மூட்டு வலியெல்லாம் நீங்கிடும். அதே மாதிரி மாசின்ற ஒரு கருவாடு இருக்குது, அந்த மாசி எடுத்துக்காட்டுங்க அவங்களுக்கு. இந்த மாசிங்கிற கருவாடு இருக்குது, இதை சூர மீனுடைய சதையை, சூர மீனுடைய சதையை வேக வச்சு பதப்படுத்தி வருது. இதனுடைய மருத்துவ குணம் என்னன்னு சொன்னால் இது ஆண்களுக்கு சக்தி, அதை வீரிய சக்தியை அதிகப்படுத்துது. வீரிய சக்தியை ஆண்களுக்கு இது அதிகப்படுத்துது. இங்கே தமிழகத்தில் சட்னி சாம்பார்லாம் வைக்கிறாங்களோ ஹோட்டல்களில், அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் சிரோன் இந்த மூணு நாடுகளில் முதல் முதல்ல கொண்டு வந்து கிண்ணத்தில் மாசியை தான் வைப்பாங்க. சட்னி சாம்பார் மாதிரி அந்த நாடுகளில் இந்த மாசியை தான் வைப்பாங்க. இந்த மாசிக்கு அந்த குணம் இருக்குது. மாசியினுடைய மகத்துவம் வந்து ஆயுர்வேத மருத்துவர் சொல்றார். ஆயுர்வேத மருத்துவத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. மகத்துவம் வாய்ந்த மாசி கருவாடு என்ன அப்படிங்கிறது இதை சொல்லியிருக்கிறாங்க. பலதரப்பட்ட கருவாடு இருக்குது. வாழையில் வாழை இருக்குது, நெத்திலி இருக்குது, வஞ்சரம் இருக்குது, கொடுவா இருக்குது, சனாகுனி இருக்குது, காஞ்சாயரா உடிச்சாயரா இது மாதிரி குழம்பு ஐட்டங்களில் வந்து குழம்புல போடக்கூடியது, மூக்குசீலா கெளிச்சை மொதகண்டை காரப்பொடி இது மாதிரி குழம்பு ஐட்டங்கள்லாம் இருக்குது. இது வந்து சனாகுனின்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யணும்னா இந்த சனாகுனியை வாங்கிட்டு போய் கடையில் அப்படியே போட்டு வறுத்துடணும், லேசாக சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிட்டோம்னா அது ஸ்டிம் ஆகிடுது, நல்ல வெறுப்பு ஆகிடுது, ஸ்டிம் ஆகிடுது, வெறுப்பாகிடுது. அதுக்கப்புறம் இதை சூடு பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு இட்லி பொடி செய்யும் போது அதோட ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது அந்த பொடி வந்து மனமாக இருக்கும். அதே போல் வாழைக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், தக்காளி சட்னி, கீரை தொக்கு, ஏன் நீங்கள் ஆம்லேட்டில் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது வாசனைக்காக. இது பேர் சென்னாங்குடி. இது இது நான்வெஜ் பிரியர்களுக்காக அப்படியே வாசனைக்காக. ஆமாம், வாசனைக்காக. இது உங்ககிட்ட மொத்தம் எத்தனை வகையான கருவாடு இருக்குது? எங்கள் எல்லாம் இருக்குதுமா, அதாவது எதாவது சொல்கிறேன். வஞ்சி மீன் வகையில், மீனில் எத்தனை வகை வருதோ அது அத்தனையும் கருவாடாகி தான் வருது. இல்லை இல்லை, இது இப்போதைக்கு இது மாதிரி நிறையா மீன் எத்தனை வகை வருதோ அத்தனையும் அது கருவாடாகி வருது. ஓகே, இப்போ நீங்கள்லாம் வந்து கருவாடு நீங்களே காய வைக்கிறீங்களா இல்லை நீங்கள் இங்கே இருந்தாலும் வாங்குறீங்க? இல்லை, நாங்கள் வந்து வெளியிலேருந்து வாங்கிடுறது. இது பெரும்பாலும் வாழைலாம் வந்து குஜராத்லேருந்து, போர்பந்தர், வீரவால் இது மாதிரி இடங்கள்லேருந்து
இருந்து அந்த காஷ்மீர்ல இருந்து வாழைகள் வருது இல்லைன்னு இல்லை. அதனால கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு, பதம் படுத்துறது கம்மியா இருக்கும். இது வெளியூர்கள்ல மாநிலங்கள்ல இருந்து குஜராத், போர்பந்தர் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வர வாழைகள்ல வந்து உப்பு குறைவா இருக்கும். நீண்ட நாளைக்கு அது பயன்படுத்தலாம் அந்த வாழையை. இப்ப இங்க வந்து வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கு இப்போ? ஆனா முன்பு இருந்த வியாபாரம் இப்ப கிடையாது. ஏன்னா அப்போ இங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, ஆந்திர பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, பழைய ஆந்திர பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. அப்போ சித்தூர், நெல்லூர், குண்டூர் இது மாதிரி பல ஆந்திராவுக்கு போறவங்களும் இங்க வந்து நிறைய கரவாட்டை வாங்கிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த எப்போ இந்த ஆந்திர பஸ் ஸ்டாண்டு எடுத்தாங்களோ அதுல இருந்து பொதுவாக தொழில் பாதியாக சுரக்கம் ஆயிடுச்சு, அதுக்கு குறைவாகவே தான் சுரக்கம் ஆயிடுச்சு. அந்த காலத்துல நிறையவே விற்பனை ஆகுது, இப்போ குறைவா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன், அதை தான் காய வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதை தான் வந்து அவங்க வந்து துண்டு துண்டாக நறுக்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துண்டு கருவாடாக கொடுப்பாங்க. ஸோ நல்லா சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா காய வச்சுருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா லேயர் லேயராக அந்த ஸ்டப்பு ஸ்டெக்டராக தெரியுது, நல்லா முள்ளெல்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிடும் போது நல்லா இருக்கணும் எனக்கு.